हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो ना उतर अब पाती राष्ट्रभाषा बुक एकांगी पार्ट थर्ड पार्टीला सो अभी कैरेक्टर वो एक्सप्लेन पड़पो अंकी फर्स्ट एकांगी बहुकी विदा अब फर्स्ट एकांगी राजेश्वरी अब कैरेक्टर वो एक्सप्लेन पड़पो मोदी वो बहुकी विदा असन अब स्टोरी मटम इन कैरेक्टर वो ना सो इत लेसन वीडियो वो पाक अब डिस्क्रिप्शन लिंक पाटेट वो अद कैरेक्टर वीडियो वो वाच पड़ूंग सो इत वह पाती फर्स्ट पेपर वो टेन्त सारी लवन रोमन वह केपांगे वो बक सैडल मॉडल पेपर पाता सो लवन रोमन केपा मत कैरेक्टर्स को किसी दो पात्र का परीचय दीजिए सो फाइव कैरेक्टर्स को नम्बर एदाच टू दटें पड़पोम सो ईच कैरेक्टर पाती फाइव मार्क्स सो इत राजेश्वरी अब कैरेक्टर उंग बुक पेज नंबर टू टू थ्री वह इतना टोटला थ्री पारा सो पे थ्री पारा आना रोम चिना पांग एक्सप्लेशन पांग राजेश्वरी बहुकी विदा एकांगी का प्रमुख पात्र राजेश्वरी बहुकी विदा अब एकांगी मुख्य कैरेक्टर प्रमुख अब इंपार्ट अब पात्र अब कैरेक्टर कदापात्र जीवन लाल की पत्नी अगर वो जीवन लालो वाइफ अंड रमेश की महम अद मट रमेश अम्मा वो राजेश्वरी आम तौर पर अवे अब आम तौर अब जेनरली अब अदावे सास अपनी बहु की विषय में सास अब मामियार मदर इन ला सो और मामियार अवंग अपनी बहु तुय मरम बहु अब मरम सिस्टर सॉरी डॉटर इन ला तनो मरम विषय काफी कटोर रहा करती रोमे स्ट्रिक्टा रोमे कड़मे இருப்பாங்க காபி அப்படினா ரொம்ப அப்படின அர்த்தம் கட்டூர் அப்படினா ஹாஷ் ரொம்ப கடுமையா அப்படின அர்த்தம் சோ பொதுவாகவே சொல்வாங்க என்ன அப்படினா மாமியார் அப்படிங்கறவங்க தன்னோட மருமகளோட விஷயத்துல ரொம்பவே கடுமையா இருப்பாங்க அப்படின லேக்கின் ஆனா ராஜேஸ்வரி இஸ்கா அப்வாதம் ராஜேஸ்வரி வந்து பாத்தீங்க இதுக்கு வந்து ஆப்போசிட் ஆனவங்க அப்வாத் அப்படினா ஆப்போசிட் அதாவது மாமியார்னா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அப்படின அர்த்தம் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு அகைன்ஸ்டா வந்து ராஜேஸ்வரி வந்து இருப்பாங்க ராஜேஸ்வரி மம்தா கி மூர்த்தி ராஜேஸ்வரி வந்து பாத்தீங்க ரொம்பவே அன்பானவங்க ரொம்ப பாசமானவங்க மம்தா அப்படினாலே பாசம் அப்படின அர்த்தம் அதாவது பாசம் நிறைந்த ஒரு கரெக்டர் தான் வந்து ராஜேஸ்வரி செகண்ட் பாரம் ஹர் மா ஜாந்தி ஹே கி ஒவ்வொரு அம்மாவுக்குமே தெரியும் என்ன அப்படினா பஹு பி ஒரு மருமக கூட கிசி மா கி பேட்டி ஹே வேற ஒரு அம்மாவுடைய பொண்ணுதா ஸோ ஒவ்வொரு மருமகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு அம்மாவுக்கு வந்து பொண்ணாக இருக்கக்கூடியவதா அப்படின்ற விஷயம் எல்லா அம்மாக்களுக்குமே தெரியும் जैसे राजेश्वरी गौरी की रा देखती है अभी वो राजेश्वरी तनुडिये पोन्नान गौरी वंदु वरुवा अवंगलोडिये वर्गये वंदु एदिर्पार्त्तुट्टिरुक्कांगलो राह अब्डिना वळि ओकेवा वे अवंग पोन्नु वंदु पाथींगन्ना कल्याणम पण्णि अमिच्चिरुक्कांग गौरियुम अवंग वरपोरा अब्डिनु सोल्लिट्टु अवंगलुक्काग वंदु एदिर्पार्त्तुट्टिरुक्कांगलो वैसेहि अदेपोल कमला की माबी कमलाउडिये अम्मावुम उस्कीरा देख रही होगी இவளுடைய வருகைக்காக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி ராஜேஸ்வரி வந்து தன்னோட பொண்ணான கௌரி வந்து வருவா அப்படினு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்களோ அதே போலதான் கமலாவை வந்து அவங்க அம்மா வீட்டுல வந்து அவங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இஸ்லியே அதனால வ பிரமோத் கோ அப்னி ஓர் சே அந்த ராஜேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா பிரமோதுக்கு அதாவது கமலாவோட பிரதர் இருக்காங்கல்லையா பிரமோதம் அவருக்கு தன்கிட்ட இருந்து அப்னி ஓர் சே அப்படினா தன்கிட்ட இருந்து पाँच हज़ार देने को तैयार होती है 5000 रुपीस கொடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க சோ அதனால தான் வந்து சரி பிரமோத்துக்கு நம்மளாச்சு பணம் தரலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்களே வந்து தன்னோட பணத்தை வந்து கொடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க
லாஸ் பேரம் ராஜேஸ்வரி அப்னே பத்தி ஜீவன்லால்கி ராஜேஸ்வரி தன்னோட ஹஸ்பண்டான ஜீவன்லாலுடைய லால்ச்சி ஸ்வபாவக்கோ பசந்த் நகி கர்த்தீஹ. லால்ச்சி ஸ்வபாவம் அப்படின்னா பேராசை கொண்ட குணம். லால்ச்சி அப்படின்னா கிரீடினஸ், ஒரு விஷயத்து மேலே ரொம்ப அதிகமாக ஆசைப்படுற அந்த கேரக்டரை வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தன்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ ஒரு பேராசைக்காரனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு பிடிக்காது. அந்தமே கடைசியாக ஜீவன்லால் கே மண்மை ஜோ பரிவர்த்தன் ஓத்தாகம். ஜீவன்லாலுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் நடக்குது. பரிவர்த்தன் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. அவர் ரொம்ப முதல்ல வந்து பணம் கொடுத்தா தான் மருமகளை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் லாஸ்ட்லாம் என்னாகும், அவரோட மனசு மாறுது இல்லைங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க ஜீவன்லாலோட மனசு மாறுது. உஸ்கா காரன் ராஜேஸ்வரி ஹியம், அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர் தான் இது, 5 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து இதில் இருக்கக்கூடிய வேறு ஒரு லெசன்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லெசன்ஸ் ஒரு டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம், அதை வந்து நான் டீச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.